त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृता। लक्ष्मीनाथ समारंभां नादयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयाद आळ्वार्गल तिरुवडिगळे शरणम् एम्बेरुमानार் तिरुवडिगळे शरणम् जीयर் तिरुवडिगळे शरणम् यो नित्यमच्युत पदाम्बुज युक्म रुक्म व्यामोघदस्तदितरान् दृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये नीरार्कडलुं निलमुं मुळुधुण्डु नीलारालं विळुंदलिन्मेल् तुळियन्दाय सीरा तिरुवेङ्कडमामलैमेयारामुदेयडियेर् करुळाये எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் ஒருமுறை ஞான பூமி வலைவழி தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சாதுக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அளித்த எம்பெருமான் நாராயணனை போற்றி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி மகாபாரதத்துடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே நாம் ஆத்திய பஞ்சகத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் யுத்த பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய 5 அத்தியாயங்கள். அந்த 5 அத்தியாயங்களிலே அது பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌக்த பருவம் என்று சொல்லப்படுகிறது. பீஷ்ம பருவம் 5 துணை படலங்களை கொண்டது. இதில் பீஷ்மரை பற்றி, பீஷ்மனுடைய போர் முறைகள், இந்த பீஷ்ம பருவத்திலே தான் போர் ஆரம்பிக்கிறது. போர் ஆரம்பித்த முதல் நாள் கண்ணன் தேரிலே ஏறி அர்ஜுனா அம்பை செலுத்து என்று சொல்லுகிற போது எதிரே தளபதியாக பீஷ்மர் இருக்கிறார். பீஷ்மரை பார்த்தவுடனே அர்ஜுனன் மதிமயங்கி போகிறான். மதிமயங்கி போய் நான் எப்படி இவரை எல்லாம் கொல்ல முடியும், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய சுற்றத்தார்கள், அண்ணன் தம்பிகள், பங்காளிகள், மாமன் மச்சான்களாக இருக்கிற பொழுது நான் எப்படி கொல்ல முடியும் என்று கேட்க கீதை உபதேசம் செய்கிறார் போர்க்களத்திலே கண்ணன். இது இந்த பீஷ்ம பருவத்திலே வரக்கூடியது. பீஷ்ம பருவம் என்று பார்த்து விட்டோம். பீஷ்மர் யார் என்று தெரிந்து கொண்டால் அல்லவா இதனுடைய சிறப்பு தெரியும். அஷ்டவசுக்கள் என்று சொல்லுவார்கள். துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள் என்றெல்லாம் தேவர்களிலே உண்டு. இந்த அஷ்டவசுக்கள் என்பவர்கள் பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தினுடைய அம்சங்கள். பஞ்சபூதங்கள் என்று சொல்லும்போது ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைதான் பஞ்சபூதங்களும் மேலே இருக்கிற மூன்றும் சேர்ந்து அஷ்டவசுக்கள் என்று சொல்வார்கள். அதனுடைய அதிபதிகள் அவர்கள். ஆப் என்பவன் நீரின் நிலையையும், துரு என்பவன் நட்சத்திரங்களுடைய நிலையையும், சோமன் என்பவன் சந்திரனுடைய நிலையையும், தரா என்பவன் பூமியுடைய நிலையையும், அனலா என்பவன் நெருப்பினுடைய நிலையையும், அனிலா என்பவன் காற்றினுடைய நிலையும், பிரித்யுக்ஷ் என்பவன் சூரியனுடைய நிலையையும், பிரபாஷ் என்பவன் ஆகாசத்தின் நிலையினையும் காக்கக்கூடிய தேவ மைந்தர்கள். இவர்கள் அத்துணை பேரும் தங்கள் தங்கள் மனைவிமாரோடு பூமியிலே சந்தாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே வசிஷ்டருடைய வசிஷ்டருடைய இல்லத்திற்கு வருகிறார்கள், குடிசைக்கு வருகிறார்கள். காட்டிலே தவம் செய்யக்கூடிய முனிவரான வசிஷ்ட முனிவருடைய இல்லத்திலே ஒரு பசுமாடு இருக்கிறது, நந்தினி என்கிற பசு. அது காமதேனு என்று சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பசுவினுடைய கன்று. இது பூஜைக்காக வசிஷ்டரதை வைத்திருக்கிறார். இந்த அஷ்டவசுக்களும் வருகிற போது, எல்லோருடைய மனைவியோடு வருகிற போது, இந்த பிரபாஸ் என்று அழைக்கப்படுகிறவனுடைய மனைவி அந்த மாடு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது இவன் சொல்லுகிறான், நாம் எல்லாம் தேவர்கள், நமக்கு ஏற்கனவே நாம் எல்லாம் வயோஜனர்கள், நமக்கு பிறவி என்பது கிடையாது. இங்கு ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் நாம் ஏற்கனவே இம்மார்டல்ஸ், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, பால் குடித்துத்தான் நமக்கு ஆக வேண்டுமா வேண்டாம் என்று மறுக்கிறான்.
ஆனாலும் அவனுடைய மனைவி வற்புறுத்தலின் காரணமாக அந்த மாட்டை திருட முயற்சித்து திருடியும் சென்று விடுகிறார்கள். வசிஷ்டர் வந்து பார்க்கிறார், தன்னுடைய வீட்டிலிருந்து மாட்டை காணவில்லை, கோபத்திலே சாபம் கொடுக்கிறார், இதை திருடியவன் அத்தனை பேரும் மனிதனாக பிறக்கட்டும், கஷ்டப்படட்டும் என்று சொல்லிவிடுகிறார். இதை சாபத்தை உணர்ந்த உடனே தங்களுடைய தவறை உணர்ந்த இந்த அஷ்ட வசுக்களான ஆப், துருவு, சோமா, தரா, அனலா, அனிலா, பிரத்யக்ஷ் மற்றும் பிரபாஸ் அவர்கள் காலிலே வந்து வசிஷ்டனுடைய காலிலே விழுகிறார்கள். அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், கொடுத்த சாபம் கொடுத்தது தான், இதை நான் மாற்ற முடியாது, ஆனால் இதில் இந்த எட்டு பேரிலே ஏழு பேர் உடந்தையாகத்தான் இருந்தீர்கள், குற்றத்திற்கு காரணமானவன் அந்த பிரபாஸ் மட்டும்தான், எனவே அவனை மட்டும் நீண்ட நாள் இந்த பூவுலகத்தில் இருப்பதற்காக நான் தண்டனையை கொடுக்கிறேன், மற்றவர்களெல்லாம் பிறந்தவுடனே இறந்து போவார்கள் என்று சொல்லிவிடுகிறார். அது மட்டுமில்லை, மிக கொடுமையான இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், எந்த பெண்ணுடைய இன்பத்திற்காக சிற்றின்பத்திற்காக ஆசைப்பட்டு என்னுடைய வீட்டிலே புகுந்து இந்த மாட்டை திருடி கொண்டாயோ, நீ பூவுலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் எத்தனை நூறு ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் பெண் இன்பம் என்றால் என்னவே தெரியாதென்று போக கடவா என்று பிரபாசுக்கு மற்றொரு சாபத்தையும் தந்து விடுகிறார் வசிஷ்டர். இவர்கள் அத்தனை பேரும் சாபத்தை ஏற்றுக்கொண்டு மதிகலங்கி போய் வருகிற வழியிலே நாரதரை பார்த்து கேட்கிறார்கள். நாரத முனிவர் சொல்லுகிறார், ஒன்றும் கவலை இல்லை, கங்கா மாதாவிடம் செல்லுங்கள் என்று சொல்லி கங்கையிடம் செல்ல, கங்கையிடம் வேண்டிக் கொள்ள அவள் சொல்கிறாள், என்னுடைய வயிற்றே நீங்கள் பிறங்கள், ஏழு பேரை நான் உடனடியாகவே நான் கொன்றுவிட்டு உங்களையும் முக்தி கொடுத்து விடுகிறேன், பிரபாசன் மட்டும் இந்த பூவுலகத்தில் என்னுடைய மைந்தனாக வலம் வந்து நீண்ட நாள் வாழ்ந்து புகழோடு இருந்து இந்த நாட்டிலே மிகப்பெரிய சரித்திரங்களை படைக்கட்டும் என்று கங்கா மாதா சொல்ல பின்னால் வருவதை நாளைக்கு பார்ப்போம். காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்தியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எத் சகலம்பரஸ்மி சீமன் நாராயணா சமர்ப்பியாமி, உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிடுவதற்கு அறிவுரிவாய் கண்ணா, சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா 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 கோவிந்தா.